சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராக்கு பிளேயிங் லெவனில் என்ன மாதிரி ஒரு ரோலை தருவாங்க? ஃபர்ஸ்ட் அவர் பிளேயிங் லெவனில் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு அவர் ஆக்ஷனில் எடுத்தாங்க? இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிஎஸ்கே அஃபீஷியல் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கிளியராக அவர் சொல்லியிருக்காரு ரச்சின் ரவீந்திராக்கு என்ன ரோல் சிஎஸ்கே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி. அதை கேட்கும் போது இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பிளான் அது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் எல்லாரும் ரொம்ப ஈகராக கேட்டுட்டு இருந்த ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட அப்டேட் எஸ்ஏ 20 பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதே குறைக்கும் லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நீ மட்டும்தான் முயல் எஸ்ஏ 20 பற்றி பேசிகிட்டு இருந்த, நீயும் இப்போ எந்த அப்டேட்டும் தரமாட்ட, நம்ம ஜோபர்கை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுக்கூடன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் நான் ஜோபர்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்டேட்னா கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்குவாடை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து தெரியும். கைஸ் ஒரு சில ஸ்டார் பிளேயர்ஸை பற்றி பார்த்துலாம். லைக் ஃபேஃப் தான் நம்ம டீம் கேப்டன், லியூஸ் டியூப்ளி அவரை தெரியும்னு நினைக்கிறேன், டோனவன் ஃபெரீரா தெரியும், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தெரியும். சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் பேசர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டீமில் தான் இருக்காங்க. லைக் நான்ட்ரே பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ், நம்ம ஜெரல் கோயிட்சி, இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் இருக்கனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவங்கள ஓவர்சீஸ் லிஸ்ட்ல வந்து வர மாட்டாங்க. அண்ட் போன வருஷம் துபாய் லீக் ஆட போன மோயின் அலி வந்து இந்த வருஷம் எஸ்ஏ 20 வந்து ஆடுறாரு. சோ இந்த வருஷம் மோயின் அலியும் வந்து ஆடுவாரு ஜேஎஸ்கே கண்டி. அண்ட் மேட்சஸ் வந்து ஜான் 10 இருந்து ஸ்டார்ட் ஆகுது கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸான சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் நம்ம ஜேஎஸ்கேக்கும் தான். ஃபைனல்ஸ் ஆன பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்திருக்கணும். போன வருஷம் அவங்க தான் ஃபைனல்ஸ் ஆனாங்க. ஆனால் ஏன் ஜேஎஸ்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா ஜேஎஸ்கேவோட ஃபேன் பேஸ்ன்றது அவ்வளோ பெருசு. அந்த லீக் ஆடுறதுலயே டாப் ஃபேன் பேஸ் உள்ள ஒரு டீம்னா அது வந்து ஜேஎஸ்கே தான். எந்த அளவுக்குன்னா எஸ்ஏ 20 அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டலோட ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ட்விட்டர் ஹேண்டல் ஃபாலோவர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. இந்த 10th மேட்ச் ஸ்டார்ட், எல்லா மேட்சுமே 9 வந்து ஸ்டார்ட் ஆகும். நைட் 9 இந்தியன் டைம் படி. அண்ட் டபுள் ஹெட்டர் இருந்துச்சுன்னா சாயங்காலம் 5 ஒரு மேட்சும், அகைன் நைட் 9 ஒரு மேட்சும் வந்திருக்கும். எதுல பாக்குறது அப்படின்னு கேட்டா ஓடிடினா ஜியோ சினிமாஸ் கைஸ் ஃப்ரீயாவே வந்து லைவ் ஆகும். பிளஸ் டிவியில பாக்குறதா இருந்தா ஸ்போர்ட்ஸ் 18 அப்படின்ற சேனல்ல வரும். அண்ட் ஜெரல் கோயிட்ஸுக்கு இந்த நேரம் பார்த்து ஒரு இன்ஜுரி வேற ஆயிருக்கு, அதை பத்தி கிளியரான அப்டேட் வந்து இல்ல. எப்ப ரெடி ஆவார் அப்படின்னு அந்த அப்டேட் வந்து கிடைச்சிச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன். அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் January 3 இருந்து ஜோபர்க்கு வந்து அசெம்பிள் ஆயிடுவாங்க. அண்ட் சூப்பரான ஒரு பிராக்டிஸ் செஷன், 1 பிராக்டிஸ் செஷன் இருக்கும் அப்படின்றது தான் லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய ஜோபர்க் அப்டேட்ஸ் வேணா லைக் கொடுங்க, அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை பேருக்கு அப்டேட் வேணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ரச்சின் ரவீந்திராவை பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சிஎஸ்கே எந்த மாதிரி ரோல் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரோல் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 3 ரோல் என்னென்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அஸ் ஓப்பனராக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கான சான்ஸ் கம்மி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி எப்படி ரச்சின் ரவீந்திரா அந்த 6th or 7th டவுன்ல வந்து வந்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். பட் அவரோட பேட்டிங் பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த 3rd ரோல் என்னன்னா, 1 டவுன்ல வந்து யூஸ் பண்ணலாம், மோயின் அலி ஸ்லாட்டுக்கு நம்ம ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் ஒருவேளை சிஎஸ்கே ரச்சினை வந்து பிளேயிங் லெவனில் ஆடணும்னு நினைச்சா அந்த ரோல் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ சிஎஸ்கே அஃபீஷியலும் வந்து அதை தான் வந்து சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படியா ஓவர்சீஸ் பிளேயர்ஸை மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் தான் வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் சிஎஸ்கேக்கு 2 ஓப்பனருமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி ரச்சின் ஆடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சிஎஸ்கே அஃபீஷியல், நாங்கள் ஓப்பனிங் பேர்லாம் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், கான்வேன் ருத்து தான் ஓப்பனிங்கு, ஆனால் 1 டவுன் ஸ்லாட்டை வந்து நாங்கள் ரச்சின் ரவீந்திராவை ஆட வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிஎஸ்கே 1 டவுன் அப்படின்றத பற்றி பேசும் போதே எல்லாருக்கும் ஒருத்தர் ஞாபகம் வந்திருப்பாரு, சின்னத்தல சுரேஷ் ரெய்னா. அந்த சிஎஸ்கே அஃபீஷியல் அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, எப்படி சுரேஷ் ரெய்னா வந்து இவ்வளோ வருஷமாக அந்த 1 டவுன் ஸ்லாட்டை வந்து சீல் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி ஒரு பிளேயராக தான் நாங்கள் ரச்சின் ரவீந்திராவை பார்க்குறோம். ரச்சின் ரவீந்திரானால ரெய்னா செஞ்ச ஒரு 50% செய்ய முடிஞ்சா கூட சிஎஸ்கே வில் பி ஹாப்பி அப்படின்னு சிஎஸ்கே அஃபீஷியல் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எப்படியும் கான்வே வந்து ஆடி ஆகணும், பத்திரனாவை தலை ஆடுவாரு. இன்னும் 2 ஸ்லாட் இருக்கு, ஒன்னு டேரல் மிச்சல் எடுத்தனால டேரல் மிச்சல்னு சொல்லிட்டு இருந்தோம், இன்னும் 1 ஸ்லாட் தான் இருக்கு. அதுக்கு ஆல்ரெடி தீக்ஷனா, சாண்ட்னர் அண்ட் மோயின் அலி 3 காம்படிஷன் இருக்கு. இப்போ அது கூட ரச்சின் ரவீந்திராவும் ஆட் ஆயிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே அஃபீஷியல் சொல்லியிருக்கத வச்சு பார்த்தா சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவை தான் ஆட போறாங்க அப்படின்னு தோணுது. ஒருவேளை ரச்சினை வந்து இவங்க சொல்ற மாதிரி 1 டவுன்ல ஆடினா நிறைய காம்பினேஷன் சேஞ்சஸ் சிஎஸ்கேல நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம். பட் இதுதான் லாஸ்ட் அப்படின்றது வந்து கிடையாது. ஏன்னா முக்கியமான டிசிஷனே தலை தான் வந்து எடுப்பாரு, யாரை பிளேயிங் லெவனில் ஆடணும் ஆடக்கூடாதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்ன பண்ண போகிறார் தலை அப்படின்னு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரச்சின் ரவீந்திராவை பிளேயிங் லெவனில் ஆடணுமா ஆடக்கூடாதா? அப்படி ஆடினா உங்களோட 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரு அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ வீடியோ குறைக்கும் லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். பை கைஸ்.